எரிபொருள் பற்றாக்குறை பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. காஞ்சின விஜயசேகர. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அழிப்புக்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும், வேலன் சுவாமிகள் கோரிக்கை. சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை முற்றாக எதிர்க்கின்றோம், எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் போதிய எரிபொருள் இருப்புகள் உள்ளதாகவும் விநியோகம் தொடர்வதாகவும் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காவல்துறையினரும் ஆயுதப்படையினரும் எரிபொருள் களஞ்சியத்தை பாதுகாத்து விநியோக நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிற்சங்க ஊழியர்களை கடமைக்கு செல்லவிடாமல் தடுத்ததால் எரிபொருள் விநியோகத்தில் வழக்கமான தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெட்ரோலிய ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என மின்வழி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உறுதியளித்திருப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் அரசாங்கம் ஆகிய இரண்டும் தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கு உறுதியளித்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக பொதுமக்கள் பீதியடைந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விரைந்து செல்வதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் விநியோகம் வலிமை போன்று தொடரும் என்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உறுதியளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அளிக்கப்பட்டமைக்கு தொல்பொருள் திணைக்களம் பதில் கூற வேண்டும் என சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வேலன் சுவாமிகள், வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொல்பொருள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமையினால் அந்த திணைக்களமும் போலீசாரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் இந்த செயலை பொத்துவில் தொடக்கம் பொலிக்கண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது வேலன் சுவாமிகள் மேலும் தெரிவிக்கையில், வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அழிப்பு என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியுள்ளது. இந்த ஆலயம் பல்லாண்டு காலமாக தமிழர்களால் வழிபட்டு வந்த ஆலயம். ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு இந்த ஆலயம் முற்று முழுதாக அழிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தின் பாதுகாப்புக்கு போலீசாரை பொறுப்பு கூற வேண்டும் என்று தவத்திருவேலன் சுவாமிகள் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் சிறுவர் இல்லங்களை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கான வழிமுறை ஒன்றை தயாரித்து அதனூடாக இனம் காணப்படும் பிரச்சினைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில், அண்மையில் ரக்வானை பிரதேசத்தில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் 11 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருந்தன. அந்த செய்திக்கமைய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த சிறுவர் இல்லம் தொடர்பில் கண்காணிப்பினை முன்னெடுத்திருந்தது. இதன்போது இனம் காணப்பட்ட காரணங்களுக்கமைய பெற்றோரின் பாதுகாப்பினை இழந்த நிலையில் இதுபோன்ற சிறுவர் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல் விசேட கலந்துரையாடல் ஒன்று அது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. இந்த விசேட கலந்துரையாடல் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதியரசர் ரோகிணி மாரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்பட்ட காரணங்களுக்கு அமைய முதற்கட்ட நடவடிக்கையாக சப்ரகமுவ மாகாணத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் சிறுவர் இல்லங்களை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கான வழிமுறை ஒன்றை தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சிறுவர் இல்லங்களில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை கண்டறிந்து அதற்குரிய தீர்வுகளை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. 2 மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்ற அறிக்கையை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறும் இதன்போது ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத
உலகத எதிர்ப்பு சட்டத்தினை முற்றாக எதிர்க்கிறோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்கின்ற புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 40 வருடங்களுக்கு மேலாக நாட்டிலே அமுலில் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்துக்கு எதிராக எழுச்சி பெறும் மக்களையும் தொழிற்சங்கங்களையும் ஒடுக்க புதிய பயங்கரவாத எதிர்ப்பு யோசனையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அமல்படுத்துவதனூடாக மக்கள் மீது பாரிய சுமை வைக்கப்பட்டுள்ளது. லாபம் ஈட்டும் அரசு நிறுவனங்களை பேரம் பேசி விற்கும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த பகுதிக்குள் வருகின்றன. இவற்றுக்கு எதிராக மக்களும் தொழிற்சங்கங்களும் நடத்தி வரும் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். போலி விசாக்கள் மற்றும் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 2 பங்களாதேஷ் பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் 50 வயதுடையவர் என்றும் மற்றொருவர் 24 வயது இளைஞர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், குறித்த இருவரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 226 என்ற விமானத்தில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். பின்னர் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கான தமது ஆவணங்களை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு திணைக்களப்பீடத்தில் இவர்கள் வழங்கியுள்ளனர். இதன்போது அவர்களது 2 கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்பட்ட விசாக்கள் சட்டவிரோதமானவை என அங்கு பணியாற்றிய அதிகாரி அவதானித்துள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த இருவரையும் நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளுக்கு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்றிருப்பதாக இலங்கை அரச வணிக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த முட்டைகள் நாளை முதல் உணவகங்கள் மற்றும் வெதுப்பக உரிமையாளர்களுக்கு 35 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட இருப்பதாகவும் அந்த கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து மொத்தமாக 20 லட்சம் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட இருக்கின்றன. அதில் முதற்கட்டமாக 10 லட்சம் முட்டைகள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.